தற்போது கிடைத்திருக்கிற முக்கிய செய்தி, கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டில் பெரிய மாற்றங்கள் இல்லாமல் முடிந்த திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு. பெரிய மாற்றங்கள் இல்லாமல் முடிந்த திமுகவின் கூட்டணி தொகுதி பங்கீடு கடந்த 2019ஆம் ஆண்டு நிலையிலே மீண்டும் திமுக கூட்டணி. நம்மோடு நிர்வாக ஆசிரியர் தியாகச்சம்மல் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். கடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட அதே எண்ணிக்கையிலே கூட்டணி கட்சிகளுக்கு திமுக இடங்களை ஒதுக்கி இருக்கிறது. இப்பொழுது கடந்த மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக கடந்த 2019ஓடு ஒப்பிடுகின்ற பொழுது திமுக கூடுதல் இடங்களில் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 2019, 2024 ரெண்டு தேர்தலுக்குமான வேறுபாடு, தொகுதி பங்கீடு, திமுகவுடைய வீகம் குறித்து விரிவாக சொல்லுங்கள். அதாவது திமுக கூடுதலான தொகுதி என்று சொல்வதற்கு இல்லை. ஏன்னா 2019க்கான சூழல் என்பது சற்று வேறாக இருந்தது. அதுல முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, தனிச்சின்னத்தில் போட்டியிடக்கூடிய கோரிக்கையில் வலுவாக நிற்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தனிச்சின்னத்தில் போட்டியிடக்கூடிய அந்த விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அதனால இந்த முறை அந்த உதயசூரியனுக்கான அந்த எண்ணிக்கை என்பது சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். நீங்க கேட்ட மாதிரி 2019 ஒப்பிட்டு பார்த்தால் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திரு ரவிக்குமார் ஆகிய 4 பேரும் உதயசூரன் சின்னத்துல நிக்கிறாங்க. அது போக மீதி இருக்கக்கூடிய 21 இடங்கள்ல திமுக நிற்கும் போது 25 இடங்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில வருது. ஆனா இந்த முறை பார்த்தோம் என்றால் இதுவரை திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மட்டும்தான் இப்போது வரை ஒத்துக்கொண்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. மற்றவங்க எல்லாமே தனிச்சின்னத்தில் போட்டியிடுறதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா மதிமுகவா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளா இருந்தாலும் சரி. நம்ம விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் பானை சின்னத்திலும் ரவிக்குமார் உதயசூரன் சின்னத்திலும் போட்டிட்டாங்க. ஆனா இந்த முறை 2லுமே நாங்க பானை சின்னத்தில் தான் போட்டிட்டோம்னு உறுதியா இருக்காங்க. மதிமுகவும் தனிச்சின்னத்தில் உறுதியா இருக்கிறது. மற்றொரு புறத்தில் நாம் பார்க்க போவோம். ஆனால் இந்திய ஜனநாயக கட்சி இந்த முறை திமுக கூட்டணி இல்ல. போன முறை இருந்த இந்திய ஜனநாயக கட்சி இந்த முறை திமுக கூட்டணி இல்ல. அந்த பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை திமுகவை நிற்க போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பா முன்னாள் மாநிலத்துடைய அமைச்சர் கே என் நேருடைய மகன் அருணருக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது இப்ப இந்த தொகுதி பங்கீட்டை நம்ம எடுத்து பார்த்தோமே ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 3 கட்சிகளுக்கு தலா 2 இடங்கள் அப்படிங்கிற அடிப்படையில 6 இடங்கள் போகிறது. அடுத்ததாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 1 இடம், இந்திய முஸ்லீமுக்கு 1 இடம் அப்படின்னு பார்க்கும்போது 8, மதிமுக 1 இடம் பார்க்கும்போது 9. அப்போ 9 தொகுதிகளை பிற கூட்டணி கட்சிகளுக்கும், 9 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக கொடுக்குறாங்க. அப்போ 9, 9, 18 தொகுதிகள் போகுது. 39 தொகுதியில் 18 தொகுதியில் போகும்போது 21 தொகுதிகளில் திமுக நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. இந்த 21 தொகுதியில் திமுக நிற்கும், உதயசூரன் நிற்கும், கோமாட்டேக்கா உதயசூரன் சின்னத்தில் நிற்கும் பட்சத்தில் அது 22ஆக மாறும். ஒருவேளை மதிமுக இறுதி நேரத்தில் உதயசூரன் சின்னத்திற்கு இசைவு தெரிவித்தால் அது மீண்டும் 23ஆகவும், VCK ரவிக்குமார் பானச்சத்திற்கு போறாரா திமுக மீண்டும் உதயசூரன் இருக்க போறாரு என்று கேள்வி வருகிறது. அதற்கான விடைகளை பொறுத்துத்தான் திமுகவோட ரெப்ரசன்டேஷன், அவங்க கட்சி வேறாக இருந்தாலும் பார்லிமெண்ட் ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும் அவங்க DMK அப்படின்னு தான் அவங்க பார்க்கப்படுவாங்க. அந்த எண்ணிக்கை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது தற்சமயம் வரை 21 தொகுதிகளில் திமுகவின் நேரடி வேட்பாளர்களும், கோமாத்தேக்கா ஒரு கட்சி உதயசூரன் சின்னத்தில் இருக்கும்போது 22 தொகுதிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் நிலையிலும் மதிமுகவின் நிலையிலும் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் உதயசூரனுக்கான அந்த ரெப்ரசன்டேஷன் மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இப்ப மற்றொன்று, இந்த 2019 கம்பேர் பண்ணி நம்ம ஒரு இது பார்க்கும் பட்சத்தில் ஏற்பட்டிருக்கிற கேள்வி என்னன்னா, கடந்த முறை 9+1 கொடுத்ததுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 9 தொகுதிகளில் தேனியில தான் ஏகே செலுங்கன்னு தோல்வி அடைந்தார் OP ரவீந்திரநாத் கிட்ட. மீதி 8 இடங்கள்ல காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயிச்சு எம்பியா இப்ப பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த முறை தேனி மீண்டும் தரப்படுமா? ஏன்னா போன முறை தேனி தரப்பட்ட போதே பெரிய விருப்பங்கள் இல்லாமல் அந்த தொகுதிக்கு முற்றிலும் புதியவரான EVK செலுங்கோட கூட நிக்க வைக்கிறாங்க. ஏன்னா ஈரோட மதிமுக கொடுக்குறாங்க. அப்ப EVK செலுங்கோன் அந்த இடத்துக்கு போகிறாரு. அப்போ அதிமுகவோட அரசு இருந்த சூழ்நிலையில ஓ பன்னீர்செல்வம், துணை முதலமைச்சரோட மகனா இருக்கிற OP ரவீந்திரநாத் அந்த தொகுதியில போட்டிட்டாரு. ஒரு வலுவான போட்டி இருக்கப்படும் என்ற நிலை எதிர்பார்த்த நிலையில யாரும் எதிர்பார்க்காதவன ஒரு பெரிய மார்ஜின்ல OP ரவீந்திரநாத் வெற்றி பெறாரு. அப்ப தேனிக்கு காங்கிரசுக்கு கொடுத்தது தவறான முடிவு என்று பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து ஒரு சூழ்நிலையில அதன் பிறகும் பெரிய அட்டம்ட் காங்கிரஸ் மத்தியில தேனியை வாங்குவதற்கு சொல்லப்படல நமக்கு தெரிய வருது. தற்போது தங்கத்தமிழ் செல்வன் போன்ற முக்கியமானவர்கள் வந்து தேனி தொகுதியை குறிவைத்து தலைமையிடம் பேசுவதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கிறது. அப்ப தேனி தொகுதி மீண்டும் காங்கிரஸுக்கு தரப்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. மற்றொரு தகவல் என்னன்னு பார்த்தா, பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட அதே தொகுதிகள், குறிப்பாக கரூர், ஆரணி, அதே போன்று கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், கன்னியாகுமரி, இப்படி ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு இருந்த அதே தொகுதிகள் மீண்டும் தரப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். தேனியில் ஒரு மாற்றம் நிகழலாம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா விருதுநகர் போன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் சொல்லப்படுது. ஒருவேளை தேனி திமுக எடுத்துக்கொண்டால் அந்த தேனி தொகுதிக்கு பதிலாக காங்கிரஸ் கட்சிக்கு வேறு தொகுதி தரப்பட போகிறது என்கிற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிட்ட அந்த தொகுதியை திமுக கிட்டத்தட்ட தன்வசப்படுத்தி விட்டது என்ற தகவல் தான் நமக்கு வந்திருக்கின்றன. கோமாத்தேக்காவை பொறுத்தவரை நாமக்கல்ல டிக்ளேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஐஎம்எல்ல பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரத்தை டிக்ளேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. திருமாவளவனை பொறுத்தவரை சிதம்பரம் தொகுதி என்பதில் ஒரு உறுதியாக இருக்கிறார். தனித்தொகுதியாக இருக்கிறதுனால விழுப்புரம் தொகுதியில் மீண்டும் வரும் வேறு தொகுதியில் எதுவும் மாற்றி போவதற்கான சாத்தியக்கூறுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை இல்லை என்கிற அடிப்படையில அங்கு மாற்றம் நிகழாது. இடதுசாரிகளை பொறுத்தவரை திருப்பூர், நாகப்பட்டினம், மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய 4 தொகுதிகள் தான் மீண்டும் கேட்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கிறது. அப்ப இந்த 21 தொகுதிகள் எது என்கிற கேள்வி வரும்போது முதல்கட்டமாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை என்ன நிலவரம் அப்படிங்கிறதான் நம்ம ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. மகேஸ்வரன் தமிழ், இப்போ காங்கிரஸ் இந்த தொகுதி பங்கீட்டில் முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தியது காங்கிரஸ் தான். இப்போ இறுதியாக பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீட்டை காங்கிரஸ் உறுதி செய்திருக்கிறது. இதுக்கு இடையில பல பேச்சுக்கள் வந்தது. 5 இடங்கள், 7 இடங்கள், 8+1 இப்படிலாம் பேசப்பட்டு வந்தது. காங்கிரஸுக்குள்ளாக உள்ஒதுக்கீடு மக்கள் நீதி மையத்துக்கு வழங்க வேண்டும் என்றெல்லாம் பேசப்படுகிறது என்றெல்லாம் சொல்லப்படுது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு கடந்த முறை நிற்கிற அதே எண்ணிக்கையானது கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்குமே கிடைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் மக்கள் நீதி மையம் மக்களவைத் தேர்தலில் இல்லாமல் மாநிலங்களவைக்கு இடம் ஒதுக்கீடு, இது வந்து அந்த கட்சி மத்தியில் எந்த அளவுக்கு அது வரவேற்பு பெற்றிருக்கும், கூட்டணிக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துமா? காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு தாமதமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றதுக்கான இல்லை தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படுவதற்கான காரணம் என்னவாகும்? இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை ஒரு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ரன்னராக தொடர்ந்து திமுக தான் இருந்து வர்றாங்க. நீங்க 2019 ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவாலயத்தில் நடந்த அந்த கூட்டத்துல அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்தது இப்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிச்சதுல தொடங்கி இப்ப அடுத்தடுத்த நகர்வுகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆல் இந்தியா லெவல் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸ் கட்சி ஒரு இணக்கமாக போகுது. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி ஒரு முரண்பாடான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது, ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் முரண்பாடான சூழ்நிலை ஏற்படும் போதெல்லாம் மறைமுகமாகவும் நேரடியாகவும் திமுக வந்து காங்கிரஸ்க்கான அந்த வேல்யூவேஷனுக்கு தொடர்ச்சியான ஒரு ஒரு பார்ட்டனா இருந்துட்டு வர்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்படி ஒரு லாபிய நேஷனல் லெவல்ல பண்ணி பாஜகவுக்கு எதிரான ஒரு அலையை உருவாக்க வேண்டும், காங்கிரஸ் பலப்படுத்துறது, அதன் மூலமாக அந்த கூட்டணியை பலப்படுத்துறதுன்ற லாபியில் இருக்கக்கூடிய டிஎம்கே அவங்களோட ஓன் ஸ்டேட்ல என்ன கான்ட்ரிபியூஷனை காங்கிரஸ் கொடுக்க போறாங்கன்றத ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. அப்ப எந்த விதமான விமர்சனத்திற்கும் ஆளாகிவிடக் கூடாது என்பது திமுக தலைமை மிக கவனமா இருந்துச்சு. அதாவது மம்தா பானர்ஜியிடம் திமுகவினர் வந்து செய்திகளாக வெளியே வர வேண்டும், நம்ம கிடைக்கிற தகவல் அடிப்படையில் நம்ம இந்த தகவலை பதிவு செய்யறோம். மம்தா பானர்ஜிக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் இடையில வந்தபோது சில திமுகவுடைய முக்கியஸ்தர்கள் மறைமுகமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸ் சிக்கல் வரும்போதும் ஈடுபட்டார்கள். இப்படி எங்கெல்லாம் காங்கிரஸ் சிக்கல் வருதோ அங்கெல்லாம் ஒரு ஒரு நேஷனலைஸ் லாபி ஒன்றை வந்து தொடர்ச்சியாக திமுக செய்து இந்த இந்தியா கூட்டணி வலுப்படுத்தணுங்கிற பணியில் இருந்தாங்க. அப்படி ஒரு சூழல்ல இங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது திமுக அப்படிங்கிற கேள்வியில தான் இந்த நீங்க சொன்ன எல்லா ஆசியங்களும் சொல்லப்பட்டன. 5 தான் கொடுப்பாங்க, 6 தான் கொடுப்பாங்க, 9 கொடுத்துட்டு அதுல ஒரு தொகுதியை மக்கள் நீதி மையத்துக்கு ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு. ஆனால் அதில் வழக்கம் போல கூட்டணிகளை மிக சாதுரியமாக நிவர்த்தி செய்யக்கூடிய பணியை இந்த முறையும் திமுக செய்திருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த நீங்க அறிவிப்பே பாத்தீங்கன்னு சொன்னா 2 தொகுதிகள், ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் முதல்ல முடித்து விட்டு இறுதியாக காங்கிரஸ் கட்சியோட அறிவிப்புக்குள்ள வந்திருக்காங்க. இன்றைக்கு காலையில மக்கள் நீதி மையத்திற்கு மாநிலங்களவை என்று ஒதுக்கிய போதே இந்த 9 நம்பர் அப்படிங்கிறது டிக்ளேர் ஆயிடுச்சு. காங்கிரஸ் கட்சிக்கு ஆனா 9 நம்பர் டிக்ளேர் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா அகில இந்திய அளவில் ஒரு டீசன்ட் நம்பரை, அதாவது இப்ப நீங்க யூபியில கொடுத்திருக்கிறது யூபியோடைய எம்பி எண்ணிக்கையை வச்சு பார்த்தா அங்க சமாஜ்வாதி கொடுத்திருக்கிறது சஃபிஷியன்டான ஒண்ணு கிடையாது அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியோட வாக்கு வங்கி இதெல்லாம் மற்ற எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது ஒரு டீசன்ட் நம்பரை திமுக ரிட்டைன் பண்ணிருக்காங்க. இதுல குறிப்பா என்னன்னா திமுக தமிழ்நாட்டில் அதிக அளவிலான காங்கிரஸ் எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஒரு லார்ஜ் சங்க்ல இருக்கிறது மொத்தம் 40-44 அந்த காங்கிரஸ் எம்பிஸ்ல ஒரு 8 பேர் பல்கா போய் உட்கார்றதுங்கிறது தமிழ்நாட்டில்தான் நடக்குது. கேரளா அதுக்கு அந்த வரிசையில் நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தான் சாத்தியமா இருக்குது. அதெல்லாம் ஒரு டீசென்ட் அலையன்ஸ் பார்ட்னர் அப்படிங்கிறத மீண்டும் திமுக உறுதி செய்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. திமுகவோட ரோலும் இது ரொம்ப கரெக்டான ஒரு ரோலா மாறி இருக்கிறது என்ற காரணத்தினால் அதையும் நம்ம பார்க்கணும். வழக்கம் போல் கூட்டணி பேச்சுவார்த்தையை வெகு விரைவாக முடித்த ஒரு கூட்டணியாகவும் திமுக கூட்டணி மாறி இருக்கிறது என்பதைத்தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதில் வேறு சில குறிப்பான விஷயங்கள் செல்லப்பெருமைக்கு பொறுப்பேற்ற பிறகு நடந்திருக்கூடிய இந்த நிகழ்வு இப்படி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கலாம். ஆனா இது திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக வைக்கப்பட்ட எல்லா விஷயங்களுக்கு பின்பும் திமுக தலைமை கவனமாக இருந்தது என்னன்னா, ஆல் இந்தியா லெவல்ல பிஜேபிக்கு எதிரான ஒரு ஃப்ரண்ட் ஃபார்ம் பண்ணும்போது அதுல ஒரு முக்கியமான பார்ட்டியான காங்கிரசுக்கு தமிழ்நாட்டுல என்ன ரோல் அப்படிங்கறத நம்ம கரெக்டா டிக்ளேர் பண்ணுங்கிறதுல திமுக தலைமை ஆரம்பத்திலே கவனமாக இருந்தார்கள். அது இப்ப மறுபடியும் ரிட்டைன் இருக்காங்கன்னா பார்க்க வேண்டியது இருக்கு. மகேஸ்வரன், கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கூடுதல் இடங்களில் போட்டியிடுவது அவர்களுடைய விருப்பமாக இருக்கும். அதை முன்வைத்து தொகுதி பங்கீட்டான பேச்சுவார்த்தையை தொடங்கியிலிருந்து பெரும் இழுபறியெல்லாம் ஏற்பட்டது. 4 கட்ட பேச்சுவார்த்தையை மதிமுகவுடலாம் நடைபெற்ற ஒரு சூழலில் மிக சாமர்த்தியமாக தொகுதி பங்கீட்டை கடந்த 2019 எத்தனை தொகுதிகள் போட்டியிட்டார்களோ அதே எண்ணிக்கையில் மிக சாமர்த்தியமாக திமுக தொகுதி பங்கீட்டை முடித்திருக்கிறது என்று நீங்கள் பதிவு செய்திருக்கீங்க. இணைப்பில் விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தியாகச்செம்மல். கடந்த 2019 மக்களவை பொதுத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி தமிழ்நாடு புதுச்சேரியில் 40 இடங்களிலே 39 இடங்களிலே தேனியை தவிர 31 இடங்களிலே ஒரு பெரும் வெற்றியை பெற்றது. இப்பொழுதும் கடந்த 2019 போலவே அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதே எண்ணிக்கையில் கூட்டணி கட்சிகளும் போட்டியிடுகின்றன. திமுகவை பொறுத்த வரைக்கும் 20 இடங்களிலே போட்டியிட்டு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி திமுக சின்னத்தில் நின்றது. அதுபோல் விசிகாவிலிருந்து ஒரு தொகுதியில் விழுப்புரம் தொகுதியும் மதிமுக அதே போல் திமுகவினுடைய சின்னத்திலே நின்றார்கள். இதனால் திமுகவினுடைய எண்ணிக்கை என்பது நாடாளுமன்ற மக்களவையினுடைய பதிவின் அடிப்படையில் 24ஆக இருந்த ஒரு சூழலே தற்பொழுது விடுதலை சிறுத்தைகளும் மதிமுகவும் தங்களுடைய சொந்த சின்னத்திலே தனி சின்னத்திலே நிற்பதாக அறிவித்திருக்கார்கள். அந்த சூழலில் திமுகவை பொறுத்த வரைக்கும் 21 தொகுதிகளிலே போட்டியிடுகிறது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி திமுக சின்னத்தில் போட்டியிட்டால் 22 உதயசூரியன் சின்னம் என்பது களத்திலே இருப்பதாக தற்பொழுது நாம் தெரிய வந்திருக்கிறது. 39 இடங்கள் கடந்த முறை வெற்றி பெற்ற இந்த கூட்டணி 40க்கு 40 வெல்வோம் என்று தொடர்ந்து நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை 40க்கு 40 வெல்லப்போவது யார், திமுக வெல்லுமா என்பதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களிலே தேர்தலுக்கு பிறகு பார்க்கலாம். இனி மற்ற செய்திகளை தொடரலாம்.